எல்லாருக்கும் வணக்கங்க. நெஞ்சில் துணிவிருந்தால் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறது, நான் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் இமான் சாரை பற்றி முதல்ல சொல்கிறேன். எல்லாருக்கும் ரெயிலார ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் சார் எனக்கு ஜெனியூனாக ரொம்ப பிடிச்ச பாட்டு எச்எச்எச்எச்எஸ் தான். ஒன்று, டான்ஸ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருந்ததுங்க அந்த பாட்டுக்கு, ஏன்னா ரெண்டு லாங்குவேஜுக்கும் மாற்றி மாற்றி ஆடணும். அது பக்கத்தில் வச்சா ஒன்று தலைவரோட டைலாக்லேருந்து ஆரம்பிக்குது, ரஜினி சாரோட டைலாகு. அது இல்லாமல் அந்த பாட்டில் இருக்கிற லிரிக்ஸு பெண்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறது, அண்ட் ஒரு மாசான ஹை எனர்ஜி சாங். ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் அமைகிறது நிஜமாகவே லக்கு தான். ஏன்னா இன்ஃபேக்ட் நான் வெயிட் பண்ணிட்டேன் ஸ்ரீமான் சார்னால எப்பவுமே ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று வரும், இந்த மாதிரி ஏதாவது வருமா இந்த படத்துக்கு நான் ஆசையாக இருக்கும்போது இப்படி ஒரு சாங் வந்துச்சு. இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு, நைட் ஷூட் வேறு முழுசாக, பட் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்க, ஓகேன்னா தேங்க்யூ. அடுத்து லக்ஸு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுறேங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒன்று என்னென்னா, நிறைய பேர் கேட்டாங்க பைலிங்குவலில் இன்னும் கஷ்டம்னு. லக்ஷனா எங்கள் கேமராமேன் லக்ஷ்மணுங்க, லக்ஷனா வேறு யாரும் நினச்சிட போகிறீங்க, லக்ஷனா எங்கள் கேமராமேன் லக்ஷ்மன். நிறைய பேர் கேட்டாங்க பைலிங்குவல்னா இன்னும் கஷ்டம்ன்ட்டு. பைலிங்குவல் இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் ஃபிசிக்கல் எஃபர்ட் மட்டும்தாங்க பண்ணுறதோட, ஒரு படத்துக்கு வேலை பண்ணுறது அதே டைமில் ரெண்டு படத்துக்கு வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும், அது மட்டும்தான் தவிர மற்ற எல்லாமே அதில் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ லக்ஸு தேங்க்யூ, லக்ஷ்மண், டிஓபி லக்ஷ்மண் தேங்க்யூ. எனக்கும் சிரிப்பு கொடுத்தா எப்படி பேசுகிற, அவங்களுக்கு தான் சிரிப்பு கொடுத்தீங்க, எனக்கும் அதே ஸ்மைலா. ஓகே, எங்கள் ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் எங்கள் எடிட்டர் சார், எல்லாருக்கும் தேங்க்யூங்க. எங்கள் ப்ரொடியூசர் ஆண்டனின்னு, அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், போன வாட்டி சொன்னேன் திருப்பியும் சொல்கிறேன், கம்பீரமான ப்ரொடியூசர் மாதிரி அவர் ரொம்ப பாவமான ப்ரொடியூசருங்க. எப்போவுமே ஒரு ஸ்மைலோடு, என்ன கேட்டாலும் ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு மனிதர், சாந்தமான. ஓகே சார், பாவமானா காசு விஷயத்தில் இல்லைங்க, ஜென்ரலாக டென்ஷன் அந்த மாதிரி யார் எந்த டென்ஷன் எடுத்தாலும் அவரே மைண்டில் எடுத்துப்பார், ரொம்ப கூலான சாந்தமான ஒரு ப்ரொடியூசர். இனி வரைக்கும் கூட அந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணோம், எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகணுன்னு ஒரு டிஸ்கஷன் தான் எப்பவுமே பேசிட்டு இருக்காரே தவிர, அதுதான் நிஜமாக எங்களுக்கே தெரியலங்க. நாங்கள் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம், அது எப்படி கொண்டு போகணும்னு நிஜமாகவே தெரியல. நாங்கள் பண்ணுற எஃபர்ட்லாம் போட்டுட்ருக்கோம், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக ப்ளீஸ் தேவை. அண்ட் மெஹரின் ஜென்யூனாகவே அந்த பொண்ணில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பொண்ணு, எப்பவுமே நல்லது நல்லதே நடக்கும்னு நம்புகிற ஒரு பொண்ணு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இட்ஸ் அ கண்டேஜியஸ் திங். விக்ராந்த் ரொம்ப, எனக்கு ரொம்ப சீனியர் ஆக்டராக இருந்தாலும் இந்த படத்தில் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் சூப்பராக நடிச்சிருக்கார் படத்தில், இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டு தி ஃபிலிம். இந்த படம் அவருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அவர் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு. சூரியனை நார்மலாக, சூரியனை வேறு வேறு வெவ்வேறு படத்தில் பண்ணுற காமெடி வேறையாக இருக்கலாம், பட் சுசி சார் படத்துன்னு வந்தவுடனே அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் நிற்கும், அது சுசி சாரோட ஸ்டைல் தான், அது இந்த படத்தில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாகவே இருக்கும். ஹரிஷ், ஹரிஷ் பற்றி ஸ்பெஷலாக ஏன் சொல்லணும்னா, ஒரு இந்த படத்தில் எஸ்பெஷலி என் கேரக்டர் குமார்ன்ற கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் எலிவேட் ஆகணும்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வேணும். அவர் இந்த படத்தில் லுக்கு மிரட்டி வச்சுருக்காரு, பர்ஃபார்மன்ஸும் சரி லுக்குலேயும் சரி. இதெல்லாம் கூட நான் இவ்வளோ தைரியமாக ஏன் சொல்கிறேன்னாங்க, நான் மூணு நாளுக்கு முன்னாடி தான் படத்தை டப்பிங் ஃபுல்லாக முடித்தேன், தமிழ் வருஷன் கூட டப்பிங் முடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக திருப்பி ஒரு வாட்டி படத்தையும் பார்த்தது. சரி, அவுட்டோரில் இருந்தேங்க, ஸோ அவுட்டோர் முடிச்சுட்டு வந்து முடித்தேன். அண்ட் ஸ்பெஷலாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வினோதுங்க. நான் மகாநலில் நாலு பசங்க நடிச்சிருப்பாங்க, அந்த நாலு பசங்க இன்னொரு படத்துலையும் இருக்காங்க. நான் பசங்கன்னு சொல்லக்கூடாது, என்ன எல்லாம் ஏஜ் தான், பட் நான் அந்த படத்தை பார்த்த டைமில் எல்லாம் சுசி சார் பசங்க பசங்க சொல்லி பழகிருச்சு. அதில் வினோதுன்ற நாலு பசங்களை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், பட் ஸ்பெஷலி வினோதுன்றவரை பற்றி சொல்லுங்க, அவ்வளோ நல்ல பர்ஃபார்மருங்க. ஐ மீன் லிட்ரலாகவே பார்க்கும்போதெல்லாம் படும் என்ன இப்படி ஒரு பர்ஃபார்மரானு சொல்லிட்டு, நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தேர் ஹியூஜ் அசெட் டு தி ஃபிலிம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சி வச்சது சுசி சாரை பற்றி. அண்ட் நெக்ஸ்ட் என் தங்கச்சி அண்ட் விக்ராந்தோட பேர் சாத்திகா, எங்கள் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி போடுறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டால் எப்படி இருக்கும் ரியல் வீட்டில், நானும் என் தங்கச்சி எப்படி சண்டை போடுமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஷூட்டிங் முதல் நாளே நீ வரைக்கும் அவன் அண்ணன் தான் கூப்பிடுவேன், நான் சிஸ்டரும் தான் கூப்பிடுவேன். ஸோ அப்படியே என் துளசி அம்மாவோடையும் அப்படி தான் இருக்கும் படத்தில். எனிவேஸ், தி மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஆஃப் த ஃபிலிம் என் டைரக்டர் சுசி சார். இது மாதிரி பல இடத்துல சொல்லியிருக்கேன், அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நான் ஃபேன். இந்த படத்தில் நான் ரொம்ப தைரியமாக சொல்கிற ஒரு விஷயங்க, ஆஸ் இன் யூஸ்வலாக நான் ரொம்ப தைரியமாக டக்குன்னு சில வார்த்தைலாம் விட்டுற மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம் யாராவது கலாய்ச்சிட போகிறாங்களான்ட்டு. பட் ஜென்யூனாக ரொம்ப நல்ல படம்
என் கரியருக்கு கொடுத்துருக்காருங்க. நான் முன்னாள் மாதிரி படம் பார்த்த தைரியத்தில் பேசிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல பாட்டு கொடுத்துருக்காருங்க. நான் கண்டிப்பாக ரொம்ப ப்ரௌடாக ஃப்யூச்சர் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன், இது என்னோடய படம், இந்த படத்தில் நான் ஹீரோன்னு ரொம்ப கர்வமாக சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஒரு தரமான கமர்ஷியல் படங்க, யூஸ்வலாக கமர்ஷியல் படம் நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் படமாக போன்ட்டால் பேராவது மிஞ்சோம், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேஃப் ஆயிரும்னு ஒரு தைரியம் இருக்கும். ஒரு கமர்ஷியல் படம் எப்போ எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்குங்க. நான் லிட்டரலாக படம் பார்த்துட்டு நைட்டு சுசைடு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ தைரியமாக இருந்துச்சு. நல்ல படம் வந்துருச்சுரா, நின்றுச்சு என்ற ஒரு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு இம்பேக்ட்டுன்னு. ஏன்னா இந்த படம் நடக்கிறதுக்கு சுசி சார் இவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எனக்கு தான் தெரியும். அவர் எல்லாரை பற்றியும் சொல்லுவார், அவரை பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சரி சில விஷயம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, பட் அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணால் இந்த படம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் தெலுங்கு தமிழ் ஹிந்தி சேர்த்து இது என்னோடய 20வது படங்க, நரகாசுரன் 21வது படம். இந்த 21வது படத்தில் லாஸ்ட் 9 வருஷத்தில் என்கிட்டேருந்து எதுவுமே ஆசிக்காமல் என்ன நம்பி சப்போர்ட் பண்ணது மூணே மூணு பேருங்க. அந்த மூணு பேரில் ஒருத்தர் சுசி சார். ஸோ ஒரு அதுக்கு நான் எப்பவுமே அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். அண்ட் ஜென்யூனாக சொல்கிறேங்க, தேங்க்யூ சார் இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு. எஸ்பெஷலி ஒரு டைரக்டருக்கு ஃபேனாக இருந்து அவரோட ஒரு படம் பண்ணும்போது அவர் படங்கள் எது நம்ம பிடிச்சிருக்கோ அதில் எந்த படத்தையாவது நம்ம படம் கம்மி ஆகிடுமோன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவருக்கு நான் எந்த படங்கள்லாம் பார்த்து ஃபேன் ஆனோ அந்தளவுக்கு இல்லை அதோட பெட்டராக இந்த படம் வந்திருக்குன்னு நான் ரொம்ப தைரியமாக இன்றைக்கி சொல்ல முடியும். தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் சப்போர்ட் ப்ரைஸ் ப்ளீஸ் கிளாப் தட்டுறாதீங்க, கிளாப் தட்டினா நான் இறங்க சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறேன் நான். ஸோ அந்த பயத்தில் தான் எங்கள் கிளாப் அடிச்சிருவீங்களான்னு டென்ஷன் நான் பேசிகிட்ருக்கேன். ப்ளீஸுங்க உங்கள் சப்போர்ட் நிஜமாக தேவைங்க. ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், ஆடியன்ஸ் எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியல. எஸ்பெஷலி இப்போது இத்தனை பிரச்சனை, டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாகி ஒன்றும் புரியல. ஏன்னா ஆடியன்ஸ் தியேட்டர் கொண்டு வரது வைக்கிறதே எப்படின்னு தெரியல. பட் நம்பி வாங்க, நிச்சயமாகவே ஒரு நல்ல படமாக தான் உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் நல்ல படமான ஏதோ புதுசாக ட்ரை பண்ண படமாக மட்டும் இல்லை, ஒரு என்டர்டெய்னிங் குட் ஃபில்மை தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு பைசாக்கும் வர்த்தான ஒரு படமாக தான் நெஞ்சில் துணிவு இருந்தாலும் இருக்கும்னு ரொம்ப தைரியமாக நம்பிக்கையோடு சொல்கிறேங்க. தேங்க்யூ ஆல். வணக்கம். ஸோ வணக்கம், சாரி ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் டு தி மீடியா டு பி ஹியர். Just a little about myself, since this is my very first time. My name is Mehreen Peerzada, and I debuted with a Telugu film, Krishna Gadi Veer Prem Gada, last year in February 2016. And I signed Nenjil Thuni Virandhal as my second film in November last year. And I met Susheendran sir for the first time, and Susheendran sir, he had watched my film Krishna Gadi Veer Prem Gada, and that's how he thought that the character Janani, like, I would fit the bill. And the first time I met him there, my film was a blockbuster hit, the first film, and I came for the first schedule here in Chennai, and like they say, please forgive me if it is wrong, Vandarai Varavekam Chennai. Vandarai Varavekam Chennai. Okay, I'm sorry. I had heard about this, and actually I experienced this after coming here. This was my very first time I came to Chennai during the shooting when I started Nenjil Thuni Virandhal. I finished the first schedule and I went back to Hyderabad. And in 2 days, I got selected for 6 films. My first film released in February, but I don't know, due to some reasons, I don't know, nothing worked out well for me as I imagined. And I always tell Susi sir that this is actually my lucky Sandeep film. Sandeep also. Yeah, Sandeep also. I'm coming to Sandeep also. So I always tell both of them, Sandeep and Susi sir, that this is actually my lucky film. After I came here and I went back, I suddenly felt that, you know, I'm being recognized, my work is being recognized. And so I have very, very positive feelings about this project ever since, because it is my lucky project. You know, thanks to this project, I was a part of Mahanubhavdu in Telugu, and Raja the Great was just recently released. And with that, I successfully completed my hat trick, and now I've had 3 releases till now, and now with November 10th, I'm going to step into my double hat trick. I always say that I like being positive, and I'm sure that this film, you know, this is the first time I've seen the trailer, and it looks really good.
And thank you so much, Susie sir, for choosing me. You know, whoever I told when I got a call for this project, whoever I told Susie, the director, everybody said, close your eyes and sign that project. And I think this is the best thing that really that happened to me. You know, signing this project, being a part of this project. Susie sir, he's not a new name. Everybody knows him, even in Telugu. And I feel so blessed that, you know, Susie sir, Iman sir, it's their debut in Tollywood and my debut in Kollywood. And I really want to thank my producer, Anthony sir, and my co-star, Sandeep. Sandeep has, you know, always been a dear friend. We know each other from Tollywood, and now, you know, Sandeep has been actually my guiding force all this while, and, you know, he's always supported me, and he's always told me that, Mehreen, I'm telling you, this Janani, I'm, you know, like, they have always been very, 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 very positive about this character and about me playing it. And today, I see the reason, and I'm sure you all are also going to feel the same on November 10th, post the release of this film. And Harish, I debuted with Harish in with my debut film in Telugu. He was the villain, and here again I'm debuting with him. So I think that is the common factor. He's also lucky villain. So I think technically everybody around me, they have been really supportive, and I think they have been my lucky charms. So I really want to thank everybody, all the technicians, and especially Iman sir. You know, this is the second time I'm meeting him, and I have been such a big fan of him. I have listened to all his songs, and there was once, you know, Sandeep asked me, you know, who's your, what are the songs you like and all that. I was telling him that this, and coincidentally, it was all Iman sir's songs. And I'm the day I got to know that, you know, he is a part of this project, I was really, really very happy. And, you know, it is actually a pleasure to be working with him. And Lakshman sir, thank you so much, sir. He always gives this smile every time I look at him. That is really sweet. And I don't know, I'm actually short of words. I'm very nervous today because I feel like a baby here. How do you feel your song? It's really nice. Cameraman work and music director? So I think both, and even the direction worked. I think everything all together, and even the actors worked, I think. Everything worked, and I'm sure, like, This film, it's releasing exactly, I think, after 1 year. November 8th, I signed the film last year, and November 10th, this is releasing this year. So, my birthday is November 5th. I feel last year this was my birthday present, signing this film, and after that, lucky things happened to me, and now this film is releasing 5 days post my birthday. I'm very, very positive. Again, it's a birthday gift. I'm sure it's going to be a birthday gift from God and all the audience, and I hope to keep entertaining you all, and I don't know, I'm huh, yeah, and I need your support. I'm feeling like a school kid, and I don't know what should I say, but it is, the feelings are just very positive, so I think I should just wait for you all to watch Janani on November 10th in the theatres. And this was my first time, in fact, you know, with Tamil language, and I'm sure the next time that you see me here on a function like this, I'm going to be better at Tamil, definitely. Really? Yes, sir. Sir, you know my dedication. Okay. You tell me, mommy's fever. Tell mommy. And I want to thank my mom. She's always been my support, and she's always been with me.
my mom, I'm sure she's already in tears. And actually, this is the first time I'm so nervous. I've never been so nervous. Please wish us all the luck, our team, Nenjil Thuni Virandal. And I need all your support being a debutant. And thank you. Thank you so much. In and out cinema ku subscribe pannunga. In and out cinema va subscribe pannunga. In and out cinema ku subscribe pannunga. In and out cinema ku padivu pannunga. Damn it, piracy oligirathu evlo mukkiyamaana vishayamo adha vida romba mukkiyamaana vishayam. In and out cinema subscribe pattrad. Thara valiyila solli da avanum.